தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். கோவை வெள்ளலூர் பேரூராட்சி அலுவலகத்தில் பிரதமர் நரேந்திர மோடியின் புகைப்படத்தை பாஜகவினர் மாட்டிய சிறிது நேரத்திலேயே திமுக கவுன்சிலர் அப்படத்தை அகற்றினார். வெள்ளலூர் பேரூராட்சியில் அதிமுகவைச் சேர்ந்த மருதாச்சலம் என்பவர் தலைவராக உள்ளார். இந்நிலையில் இன்று காலை வெள்ளலூர் பேரூராட்சி அலுவலகத்திற்கு வந்த பாஜகவினர் பிரதமர் நரேந்திர மோடியின் புகைப்படத்தை அலுவலகத்தில் மாட்டியுள்ளனர். இதுகுறித்து அறிந்து வந்த திமுகவினர் அப்படத்தை அகற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினர். தொடர்ந்து திமுக கவுன்சிலர் கனகராஜ் பிரதமர் மோடியின் புகைப்படத்தை அகற்றியதால் அவர் மீது பாஜகவினர் போத்தனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அரியலூர் மாவட்டம் சிங்கராயபுரம் கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. புனித அந்தோனியார் ஆலய பொங்கலையொட்டி நடைபெற்ற இந்த போட்டியில் தஞ்சாவூர், கடலூர், திருவாரூர், நாகை, திருச்சி, சேலம் மாவட்டங்களிலிருந்து 300 மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டனர். 650 காளைகள் களம் கண்டன. பிடிபடாத காளைகளின் உரிமையாளர்களுக்கு தங்கம், வெள்ளி, நாணயங்கள் உள்ளிட்ட பல்வேறு பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. தமிழ்நாடு புதுச்சேரியை ஒட்டிய கடற்பகுதியில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு அனுமதி கேட்டு வேதாந்தா நிறுவனம் விண்ணப்பித்துள்ளது. மத்திய அரசின் சுற்றுச்சூழல் துறையின் மூலம் தமிழகத்தில் காவிரி டெல்டா மாவட்டங்களிலும், விழுப்புரம், கடலூர் மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஹைட்ரோ கார்பன் எடுக்க பல்வேறு கட்டங்களாக ஏலம் விடப்பட்டுள்ளது. இதில் வேதாந்தா நிறுவனம் தான் ஏலம் எடுத்துள்ள நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் மாவட்டங்களை ஒட்டிய கடற்பகுதியில் 137 ஆய்வு கிணறுகளும், புதுச்சேரி மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தையொட்டிய கடற்பகுதியில் 102 ஆய்வு கிணறுகளும் அமைக்க அனுமதி கேட்டு மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்திற்கு விண்ணப்பித்துள்ளது. ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் மின்சார இருசக்கர வாகனத்தின் பேட்டரி வெடித்ததில் ஒருவர் உயிரிழந்தார். குலாபிதோடா பகுதியைச் சேர்ந்த சிவக்குமார் என்பவர் நேற்றுதான் மின்சார இருசக்கர வாகனத்தை வாங்கியிருக்கிறார். வீட்டிற்கு வந்ததும் பைக்கிலிருந்து பேட்டரி எடுத்து சார்ஜ் செய்துள்ளார். காலையில் திடீரென பேட்டரி வெடித்து தீப்பற்றியது. இந்த விபத்தில் சிவக்குமார் உயிரிழந்தார். அவரது மனைவி மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்களிடம் கண்ணியக்குறைவாக நடந்து கொள்வது ஒரு தந்தையாக தனக்கு மனவேதனை அளிப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள தனியார் நட்சத்திர ஓட்டலில் இந்திய தொழில் கூட்டமைப்பு மற்றும் யங் இந்தியன்ஸ் அமைப்பு இணைந்து இளம் தொழில் முனைவோருக்கான மாநாட்டை நடத்தியது. இதில் சிறப்பு விருந்தினராக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்களை நல்வழிப்படுத்த கவுன்சிலிங் நடத்தப்படும் என்று தெரிவித்தார். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கிறதிலே அவர் நல்லவராகவும் தீயவராகவும் அன்னை வளர்க்கிறார். இன்றைக்கு இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் நாங்கள் இரண்டாம் அன்னையாக பார்க்கின்றது எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் தான். அவர்களிடம் இவர்கள் இந்த மாதிரி நடந்து கொள்ளும்போது உள்ளபடியே அதை மனவேதனையாக இழக்கக்கூடியதாக இருக்கும். டிபார்ட்மெண்ட் மினிஸ்டராக மட்டும் இல்லாமல் ரெண்டு குழந்தைங்க அப்பாவாகவும் நான் சொல்கிறேன். அதை பார்க்கும்போது நம்ம பிள்ளை இப்படி பண்ணால் நமக்கு எப்படி ஒரு மனவேதனை தருமோ அப்படிப்பட்ட ஒரு வேதனை தான் அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. கர்நாடகாவில் தீப்பந்தங்களை ஒருவர் மீது ஒருவர் வீசி தாக்கிக் கொள்ளும் நூதன வழிபாட்டில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். கட்டில் பகுதியில் உள்ள ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரி கோவிலில் அக்னி கேடி எனப்படும் இந்நிகழ்வு மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். இதில் கோவிலின் அருகே உள்ள ஆத்தூர் மற்றும் கோடத்தூர் கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் இரு பிரிவுகளாக பிரிந்து வேட்டி மற்றும் அணிந்து எதிரணியை தீப்பந்தங்களால் தாக்கிக் கொள்வர். ஒவ்வொரு நபருக்கும் 5 தீப்பந்தங்களை எரிய வாய்ப்பளிக்கப்படும். தீப்பந்தங்களை கொண்டு சரமாரியாக தாக்கிக் கொண்ட விழாவால் கோவில் வளாகமே கலவர பூமியை போன்று காட்சியளித்தது. பதவிக்காலம் முடியும் முன்பே நிதி ஆயோக்கின் துணைத் தலைவர் ராஜீவ்குமார் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். பொருளாதார வல்லுநரான அவர் கடந்த 2017 ஆண்டு அப்பதவியை ஏற்றார். தொடர்ந்து வரும் 30 தேதியுடன் ராஜீவ்குமாரின் பதவிக்காலம் முடிவடைய உள்ள சூழலில் முன்கூட்டியே ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். விவசாயத்துறை மேம்பாடு, சொத்துக்களை பணமாக்குதல் மற்றும் மின்சார வாகன பயன்பாடு போன்ற மத்திய அரசின் பல்வேறு கொள்கைகளில் ராஜீவ்குமார் முக்கிய பங்காற்றியுள்ளார். ராஜீவ்குமாரின் ராஜினாமாவை ஏற்ற மத்திய அரசு நிதி ஆயோக்கின் புதிய துணைத் தலைவராக பொருளாதார வல்லுநரான சுமன் கே பேரியை நியமித்துள்ளது. மே 1 தேதி முதல் நிதி ஆயோக்கின் துணைத் தலைவராக அவர் பொறுப்பேற்க உள்ளார்.
இந்தியாவில் தினசரி கொரோனா பாதிப்பு 2500 கடந்துள்ளது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி 24 மணி நேரத்தில் புதிதாக 2527 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. முந்தைய நாள் பாதிப்பை காட்டிலும் எண்ணிக்கை அளவில் 76 பேர் கூடுதலாக பாதிக்கப்பட்டுள்ளனர். தொற்றுக்கான சிகிச்சைக்கு பிறகு 1656 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட நிலையில் சிகிச்சை பெறுபவர்களின் எண்ணிக்கை 15,079 உயர்ந்திருக்கிறது. கொரோனாவால் சிகிச்சை பலனின்றி மேலும் 33 பேர் உயிரிழக்க மொத்த பலி எண்ணிக்கை 522,149 உயர்ந்திருக்கிறது. இதனிடையே நாடு முழுவதும் செலுத்தப்பட்டுள்ள தடுப்பூசி டோஸ்களின் எண்ணிக்கை 187,46,00,000 கடந்துள்ளது. உக்ரைன் போர் சூழலுக்கு மத்தியில் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டாரஸ் ரஷ்யா செல்லவிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வரும் 26 மாஸ்கோ செல்லும் அவரை ரஷ்ய அதிபர் புதின் வரவேற்க உள்ளார். தொடர்ந்து அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சருடன் குட்டாரஸ் விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். இந்த சந்திப்பின் போது உக்ரைன் மீதான தாக்குதலை நிறுத்த வேண்டும் எனவும் இரு நாடுகளுக்கும் இடையான பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மற்றும் இராஜாங்க ரீதியிலான நடவடிக்கை மூலம் தீர்வு காணவும் வலியுறுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து வரும் 28 உக்ரைன் செல்லும் குட்டாரஸ் அந்நாட்டு அதிபர் செலன்ஸ்கி மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் டிமிஸ்ட்ரி குலோபாவை சந்தித்து ஆலோசனை நடத்த உள்ளார். மதுரை அருகே மூதாட்டியிடமிருந்து 20 சண்டை சேவல்களை திருடிய 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். நாகமலை புதுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த சுசீலா எனும் மூதாட்டி தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வருகிறார். அவரிடம் சண்டை சேவல்கள் நாட்டுக்கோழிகள் இருப்பதை அறிந்த கொள்ளையர்கள் கூண்டில் அடைக்கப்பட்டிருந்த சேவல்களை திருடிச் சென்றனர். அதோடு 5 நாட்டுக்கோழிகளும் காணாமல் போனதால் மூதாட்டி போலீசில் புகார் அளித்தார். சிசிடிவி காட்சியை ஆய்வு செய்த போலீசார் அதே பகுதியில் வசிக்கும் பிரசாந்த், மாயக்கண்ணன் ஆகிய இருவரை கைது செய்தனர். உற்பத்தி அதிகரித்துள்ளதால் முட்டை கொள்முதல் விலையில் 50 காசுகளை குறைத்து தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு அறிவித்திருக்கிறது. அந்த அமைப்பின் ஆலோசனைக் கூட்டம் நாமக்கல்லில் நடைபெற்றது. அதன் முடிவில் முட்டை கொள்முதல் விலையை 50 காசுகள் குறைத்து 3.80 காசாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கோடை வெயில் தாக்கத்தால் முட்டைகள் சேதமடையும் என்பதால் அதன் தேக்கத்தை தவிர்க்கவும் ஏற்றுமதி குறைந்திருப்பதன் காரணமாகவும் முட்டை கொள்முதல் விலை குறைக்கப்பட்டுள்ளதாக உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இனிவரும் காலங்களில் முட்டை விலை மேலும் குறையும் என்றும் பண்ணையாளர்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினரின் வாகனத்தின் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. நேற்று அதிகாலையில் 15 பாதுகாப்பு படை வீரர்களுடன் சிஞ்சுவான் பகுதியில் ராணுவ வாகனம் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது திடீரென வாகனத்தின் அருகே கையெறி குண்டு ஒன்று வெடித்தது. ஓட்டுநர் வேகமாக வாகனத்தை செலுத்த முயன்றபோது மேலும் ஒரு கையெறி குண்டு வாகனத்தின் அருகே வெடிக்க அது கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரம் நின்றது. இதையடுத்து பாதுகாப்பு படையினர் இருந்த வாகனத்தின் மீது தீவிரவாதிகள் சரமாரியாக துப்பாக்கியால் சுட்டுள்ளனர். இதில் தொழில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த உதவி காவல் ஆய்வாளர் உயிரிழந்தார். பதில் தாக்குதலில் 2 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே கோயில் திருவிழாவை ஒட்டி